வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிப்பதாக கமலஹாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு பக்தர்கள் சென்று தரிசனம் செய்வதற்கு ரோப்கார் அமைப்பதற்கு போதுமான இடவசதி இல்லாததால் லிப்ட் அமைக்கும் திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். 45 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக அடுத்தடுத்து 2 கப்பல்கள் கடந்து சென்றன. குடியரசு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் நாளை டாஸ்மாக் கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள தலைவர்களின் நினைவிடத்தில் பார்வையாளர்களுக்கு நாளை வரை தடை விதிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கூடுதல் நேர வகுப்புகள் எடுக்க வேண்டும் என்று கல்லூரி கல்வி இயக்கம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் கடந்த வருடத்தில் 1,17,690 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் மசாலா பொடிகள் தயாரிப்பதற்கான இலவச பயிற்சி பிப்ரவரி 6 தொடங்கி 5 நாட்கள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாரியத்தில் பதிவு பெற்ற 500 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்குவதற்கு 1,00,000 மானியம் வழங்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பழனி மலைக்கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற ஜனவரி 27 நடைபெறவுள்ள நிலையில் 4 கால யாக பூஜைகள் இன்று துவங்கியது. திருப்பூர் மாவட்டத்தில் டாப்செட்கோ டாம்கோ மூலமாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கு கடன் வழங்க ஜனவரி 30 சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வருகின்ற 27 சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள குருமப்பட்டியில் திமுக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்குழி வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். திருவள்ளூரில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேச உள்ளார். 2022 ஃபாஸ்டேக் மூலம் மின்னணு சுங்க வசூல் 50,855 கோடி என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி போட்டியிடுமா என்பது பற்றி இன்று அறிவிக்கப்படும் என்று சரத்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் பழமையான மணிக்கூண்டு நவீன வசதியுடன் 13,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைக்கிறார். மூக்கின் வழியாக செலுத்தப்படும் நாசில் தடுப்பூசி வருகின்ற 26 குடியரசு தினத்தன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் வேளாண் உயர்தர உள்ளூர் ரகங்களை பிரபலப்படுத்துவதற்கான கண்காட்சி இன்று நடைபெறுகிறது. கூட்டுறவு பொதுத்துறை சர்க்கரை ஆலை ஊழியர்களின் ஊதிய மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது. திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் கூட்டம் வருகின்ற 29 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவித்துள்ளார். பழனி முருகன் கோவிலில் நடைபெறும் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வருகின்ற 27 திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2023-24 பட்ஜெட் கூட்டத்தொடர் பற்றிய அனைத்து கட்சிகளுடன் வருகின்ற 30 ஆலோசனை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற ஜனவரி 27, 28 மற்றும் 29 ஆகிய 3 நாட்கள் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பங்கேற்கும் கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 குறைந்து 1 42,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.